வணக்கம் நண்பர்களே, நம்ம பாண்டியில இருந்து 33 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க திருவக்கரைன்ற ஊருக்கு வந்திருக்கோம். திருவக்கரையில வந்து கல்மரம், அதாவது ஃபுட் ஃபாசில் வந்து ரொம்ப பிரபலம். இந்த திருவக்கரை கல்மரம் வந்து இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன் கூட தான் மிக்ஸ் ஆயிருக்கும். நம்ம இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கீறல் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதாவது இங்க இருக்கிற கல்மரம் வந்து ஆற்றின் மூலமா வேறு ஒரு இடத்துல வந்து கல்லா மாறி இந்த வழியா வந்துட்டு இருக்கும் போது இங்க வளைவுல வந்து மாட்டிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த திருவக்கரை ஃபாசில் வந்து கடலூர் சாண்ட்ஸ்டோன் கூட தான் மிக்ஸ் ஆயிருக்கும், வேற எந்த மண்ணிலையுமே இருக்காது. அதை பத்தி தான் இந்த வீடியோ முழுவதும் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன் உருவாகி 2 கோடி வருடங்கள் ஆகுது. அப்ப இந்த திருவக்கரை கல்மரமும் 2 கோடி வருடங்களுக்கு முன்னாடி மரமா இருந்து கல்லா மாற்றப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்திய தீபகற்பத்தின் கிழக்கு பகுதி வந்து அண்டார்டிகாவில இருந்து பிரியும் போது இன்றைக்கு இருக்கிற பாலாற்றில இருந்து காவேரி ஆறு வரைக்கும் பகுதியில வந்து டென்ஷன் காரணமா பெரிய பள்ளங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த பள்ளங்கள்ல பின்னால வந்து வண்டல் மண் சேர்ந்து படிவு பாறைகளை உருவாச்சு. இப்ப நம்ம பாக்குற இந்த படிவு பாறைக்கு பேர் வந்து கடலூர் சாண்ட்ஸ்டோன் பேரு. ஏன்னா இத வந்து கடலூர் பகுதியில வந்து முதல் முதல்ல கண்டறிஞ்சாங்க. இப்ப நான் மேப்ல கொடுக்கறேன் பாத்தீங்கன்னா, நெய்வேலி சாண்ட்ஸ்டோன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் சாண்ட்ஸ்டோன், அந்த மாதிரி நிறைய சாண்ட்ஸ்டோன் இருக்கு. அந்தந்த பகுதிக்கு ஏத்த மாதிரி வந்து படிவு பாறைகள் வந்து உருவாக்கி இருக்கு. இப்ப நம்ம பாக்கிறது வந்து கடலூர் சாண்ட்ஸ்டோன். இதுலதான் வந்து இந்த ஃபாசில் வுட் வந்து பொதிஞ்சிருக்கு. இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன் இல்லாத இடத்துல வந்து ஃபாசில் வந்து இருக்காது. எங்கெல்லாம் வந்து கடலூர் சாண்ட்ஸ்டோன் இருக்கோ அங்கதான் வந்து ஃபாசில் இருக்கும். ஏன்னா மத்த மண்ணோட அழுத்தத்தால ஃபாசில் வந்து அழிஞ்சு போகுது. இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோனால் தான் அந்த ஃபாசில் வந்து பிரிசர்வ் ஆயிருக்கு. நம்ம இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோனை பத்தி பேசியிருந்தோம்ல, இங்க பாருங்க திருவக்கரையில அழகா வந்து இது ஒரு இந்த கடலூர் சாண்ட்ஸ்டோனை குடைஞ்சி புகை மாதிரி அமைச்சிருக்காங்க. இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி உடஞ்சிரும், தொட்டாலே வந்து உடஞ்சிரும். இது வந்து பழுப்பு நிறத்துல செங்கல் கலந்த நிறத்திலையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம பேசிட்டு இருந்தோம் கடலூர் சாண்ட்ஸ்டோன்ட்டு. கடலூர் திருவந்திபுரத்து கோவில் எதிர்ப்புறத்துல ஹைகிரிவர் மலைன்னு இருக்கு. ஆனா அந்த இடத்துல இருக்க கடலூர் சாண்ட்ஸ்டோன்ல கூட திருவக்கரை ஃபாசில் வந்து இல்ல. பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல கள்ளக்குறிச்சி அந்த சைட்லாம் போனோம்னா கீழ்குப்பம் அந்த மாதிரி ஊர்ல வந்து இப்போ வந்து ஃபாசில் வந்து நிறைய கிடைக்குது. எல்லா கடலூர் சாண்ட்ஸ்டோன்லயும் திருவக்கரை ஃபாசில் இருக்குமானா? இருக்காது. இந்த திருவக்கரை பகுதியில மட்டும்தான் ஃபாசில் இருக்கு. கொஞ்சம் பாத்தீங்கன்னா நெய்வேலி, அரியலூர், இந்த கீழ்குப்பம், மேல்கூடலூர் இந்த மாதிரி ஊர்ல தான் வந்து ஃபாசில் வந்து அதாவது கல்மரம் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப கல்மர பூங்காக்குள்ளார் வந்துட்டோம். இது வந்து ஜியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க வந்து 1957 இருந்து இந்த பூங்கா அமைச்சு பாதுகாத்துட்டு வரதா வந்து தகவல் பலகையில சொல்லியிருக்காங்க. இந்த போர்ட்ல பாத்தீங்கன்னா பூங்காவுக்கான முழு விவரமும் இருக்கு. இங்க இந்த பக்கம் 300 வருஷம் பழமையான ஒரு ஆலமரம் இருக்கு. நம்ம இந்த பகுதியில போகும்போது கல்மரங்களை வந்து மற்ற இடத்துல கிடைத்த கல்மரங்களை இங்க வச்சு பூங்காவும் அமைச்சிருக்காங்க. இன்னொரு பகுதியில இயற்கையாவே கல்மரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க போயிட்டு நம்ம அந்த கல்மரங்களை பார்க்கலாம். இங்க இருப்பவை மரங்கள் தான் என்பதற்கு வந்து ஆதாரம் வந்து இங்க இருக்கிற சுருள் வளையங்கள். பொதுவா மரத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சுருள் வளையங்கள் இருக்கும். இந்த சுருள் வளையங்களை வைத்து மரத்தோட வளர்ச்சியை வந்து நம்ம கணிக்கலாம். ஒரு ஒரு சுருள் வளையங்களும் ஒரு ஒரு ஆண்டை வந்து குறிக்கும். இப்ப தோராயமா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
தோராயமா ஒரு 60 ஆண்டுகள் வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுருள் வளையங்கள் இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன சுருள் வளையங்கள் இருக்கு.
பெரிய சுருள் வளையங்கள் இருக்கும்போது அந்த வருடம் வந்து நல்ல மழைப்பொழிவு இருந்து மரங்கள் வந்து வளமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சின்ன சுருள் வளையங்கள் இருக்கும்போது அந்த ஆண்டு வந்து சரியாக மரம் வளரலை அப்படின்றத எடுத்துக்கலாம். இது வந்து இந்த சுருள் வளையங்களை வைத்து நம்ம வந்து இது மரம்தான் என்பதை வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம். இங்கே இருக்கிற மரத்தோட வயதுன்னு பார்த்தோன்னா 2 கோடி வருடங்கள். இங்கே இருக்க மரத்தோட நீளம்னு பார்த்தோன்னா சுமார் 5 மீட்டர்லேருந்து 20 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குது. உள்வட்டம் வந்து 1 மீட்டருக்கு மேலேயே இருக்குது. இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே புன்னை, காட்டாஞ்சி, புளிய மரம், ஆமனுக்கு இந்த வகையை சேர்ந்தவை. அதாவது ஆங்கிலத்தில் ஜிம்னோஸ்போம் அல்ல ஆஞ்சியோஸ்போம், மூடிய விதை மற்றும் மூடா தாவர வகையை வந்து சேர்ந்த மரங்கள் தான் வந்து இங்கே கல்மரமாக இருக்குது. இங்கே இருக்கிற கல்மரங்கள் எல்லாமே படுத்த நிலையில் இருக்குது. எந்த கல்மரமும் நேராக நிற்கலை. அப்போ படுத்த நிலையில் இருக்கிறதுனால வேறு ஒரு இடத்துல கல்மரமாக மாறி ஆற்றின் மூலமாக இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாம். நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சங்கராபரணி ஆறு தெரியுது. அந்த ஆற்றுலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. எனக்கு பின்னாடி ஓடு தான் சங்கராபரணி ஆறு. இந்த ஆற்றுல தான் வேறு ஒரு இடத்துல வந்து கல்மரமாக மாறின மரங்கள் எல்லாமே வெள்ளத்தால் இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டு இந்த மேட்டு பகுதியில் கரை ஒதுங்கியிருக்கு. மரங்கள் வந்து எப்படி வந்து கல்மரமாக மாறுது? ஒரு மரம் பூமி கடியில் புதையுண்டு போச்சுன்னா அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் சேர்ந்து அந்த மரத்தை வந்து அரித்து மரம் வந்து சிதைந்துடும். இதற்கு பதிலா அந்த மரத்துக்கு மேல ஏதாவது ஒரு படலம், உதாரணத்துக்கு எரிமலை சாம்பல் வந்து மூடிடுச்சு. நிறைய எரிமலை சாம்பல் வந்து அடுக்கடுக்கா இருக்கும் போது அந்த இடத்துல அழுத்தமாகி வெப்பமாகும் போது நிலக்கரியா மாறிடும். இப்ப மரம் வந்து எப்படி கல்லா மாறும்னா, இப்ப மரம் இருக்கு, அதுக்கு மேல படிவம் வந்து மூடுது, அதாவது எரிமலை சாம்பல் வந்து மூடிடுச்சு. இந்த இடத்துல நீர் இருக்கு. இந்த நீர்ல வந்து மினரல், அதாவது சிலிக்கேட் என்ற மினரல் இருக்கு. அப்ப இந்த சிலிக்கேட் என்ன பண்ணுனா இந்த தாவரத்துக்குள்ளார போயிட்டு ஊடுருவி தாவரத்துல இருக்கிற செல்லை நீக்கிட்டு அந்த இடத்துல வந்து சிலிக்கா வந்து போயிட்டு மிக்ஸ் ஆயிடும். அப்ப மரத்துல இருக்கிற அடிப்படை அழகான செல் வந்து நீக்கப்பட்டு இந்த நீர்ல இருந்த சிலிக்கா வந்து மிக்ஸ் ஆகிறதுனால மரம் வந்து கல்லா மாறிடுது. இந்த நிகழ்வு நிகழும்போது மரத்தோட உருவத்தில் எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. மரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து கல்லாக மாறி இருக்கும். இந்த நிகழ்வுக்கு ஆங்கிலத்தில் வந்து பெட்டிஃபிசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த மரத்தில் நிறைய நிறங்கள் இருக்கிறத பார்க்கலாம். நிறங்கள் எப்படி வருதுன்னா மண்ணோட தன்மைக்கேற்ற மாதிரி. மண்ணில் வந்து இப்போ வந்து ஒயிட் கலரில் வந்து இங்கே இருக்குதுன்னா அங்கே வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ப்ளூ அண்ட் க்ரீனுக்கு வந்து காப்பர் அண்ட் மெக்னீஷியம் வந்து மண்ணில் இருக்குதுன்னு அர்த்தம். ரெட் கலரில் இருக்குதுன்னா அப்போ வந்து அயன் ஆக்சைடு வந்து அந்த மண்ணில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மண்ணு கூட இந்த மரங்கள் வந்து சேர்றதுனால இந்த நிறம் வந்து வருது. நீங்கள் நிறைய மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கலர் இருக்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், நமக்கு வந்து எல்லோ கலர்லாம் வந்து பார்க்க முடியுது. இந்த திருவக்கரையில் 274 ஏக்கரில் வந்து கல்மரங்கள் இருக்கிறதா வந்து இந்த தகவல் படைகள் வந்து குறிச்சிருக்காங்க. ஆனால் 274 ஏக்கர்லேயும் வந்து கல்மரங்கள் கிடையாது. எங்கெல்லாம் கடலூர் சாண்ட்ஸ்டோன் இருக்கோ அந்த பகுதியில் மட்டும்தான் கல்மரங்கள் வந்து ப்ரிசர்வ் ஆகிருக்கு. 9 இடத்துல வேலி அமைச்சு வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதில் பெரிய இடமா இதை பி குறியீடு இட்டு இந்த இடத்த வந்து பூங்காவாக வந்து மாற்றி வச்சிருக்காங்க. எனக்கு பின்னாடி தெரியுதெல்லாம் மற்ற இடத்துல கிடைச்ச கல்மரங்களை வந்து அடுக்கி வச்சு பார்வைக்காக வச்சுருக்காங்க. இயற்கையாக இந்த பூங்காவிலே எப்படி கல்மரங்கள் இருக்குன்றத நம்ம பின்பகுதியில் போயிட்டு பார்க்கலாம். இயற்கையாக எப்படி கல்மரங்கள் வந்து இருக்குதுன்றத இந்த பகுதியில் போய் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவமான பகுதியில் போயிட்டு இயற்கையாக இருக்கிற அந்த கல்மரங்களை பார்க்கலாம். இப்போ பூங்காவோட கீழ்ப்பகுதிக்கு வந்து வந்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து இயற்கையாக கல்மரங்கள், அது கூட வந்து கடலூர் சாண்ட்ஸ்டோன் இருக்கிறத பார்க்கலாம். இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். இங்கே வந்து இதுதான் அந்த கடலூர் சாண்ட்ஸ்டோன், இது வந்து திருவக்கரை ஃபாசில். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இந்த இடத்துல வந்து ப்ரிசர்வ் ஆகியிருக்கு. இப்ப
இப்போ கல்மரம் இங்கே இருக்கு, இந்த இடத்துல கீழே இருக்கிறது வந்து கடலூர் சாண்ட்ஸ்டோன். இந்த கல்மரம் கடலூர் சாண்ட்ஸ்டோன் கூட தான் இருக்கும், வேற எந்த இடத்துலையுமே வேற சாதாரண மண் பகுதியில் இருக்காது. அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம அழகாக பார்க்குறோம். இது பூங்காவோட பின்பகுதி, மரத்துக்கு இருக்க மாதிரி நல்லா அழகாக செதில் இருக்கு. இந்த இடத்துல ஒரு மரம் வந்து நேராக நின்றுட்டு இருக்கு. இது பூங்கா அமைக்கும் போது தற்செயலாக நட்டு வச்சிருக்காங்க. இயற்கையாக அந்த மரம் வந்து நிக்கலை. ஒருவேளை எல்லா மரமும் நின்ற நிலையிலே இருந்ததுன்னா இந்த இடத்துலயே வந்து ஒரு பேரழிவு நிகழ்ந்து இந்த இடத்துல வந்து கல்மரமா மாறி இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அப்படி ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நடக்கல, எல்லா மரமும் படுத்த நிலையில இருக்கு. இது கூட பூங்கா அமைக்கும் போது தற்செயல நட்டு வச்சதுதான். கல்லா மாறின மரம் மரத்துல இருக்க மாதிரி கணுப்பகுதி இருக்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பூங்கால நம்ம பார்க்குற எல்லா கல்மரம் பார்த்தோன்னா தடிமனான மரங்களாக தான் இருக்குது. அதாவது ஜிம்னோஸ்போம் என்ற திறந்த விதை தாவரம், ஆஞ்சோஸ்போம் என்ற மூடிய விதை தாவரம், இவை மட்டும்தான் மரமாக வளரக்கூடியது. மற்ற தாவர பிரிவுகளான ஆல்காக்கள், பெட்டிஃபைட்கள் மற்றும் டெல்டோஃபைட்டுகள் வந்து மிகவும் மெல்லிய தன்மையுடையவை, இவைகள் வந்து கல்மரமாக மாறுவது கிடையாது. சுவாரஸ்யமான தகவல், இந்த மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைனோசர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மரங்கள். 1774 வந்து ஜோனாட் என்ற பிரெஞ்சு அறிஞர் வந்து ஜேர்னி டு ஈஸ்ட் இந்தியா அண்ட் சைனான்ற புக்கில் வந்து இந்த திருவக்கரை கல்மரங்களை வந்து எழுதினாரு. அதன் மூலயமா இந்த திருவக்கரை கல்மரங்கள் வந்து உலகம் முழுவதும் பிரபலமாக ஆரம்பிச்சுது. இந்த திருவக்கரை கல்மர பூங்கால இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கல்வெட்டங்கள். இந்த கல்வெட்டங்கள் எல்லாம் 2500 வருடங்களுக்கு முன்னாடி சேர்ந்த மெகாலித்திக் பீரியட், அதாவது பெருங்கற்காலத்தை வந்து சேர்ந்தது. இங்கே வந்து முதுமக்கள் தாழி அமைச்சு வந்து இறந்தவங்களை வந்து புதைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகவும் சிறப்பானது. இந்த திருவுக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தொன்மையான வரலாறை வந்து கொண்டிருக்கு. நண்பர்களே, கல்மரத்தை பற்றி முழுமையான தகவல் வந்து நம்ம சொன்னோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க, அதோடு எங்களுக்கு ஆதரவு தாங்க.